Hello friends, welcome back to jacis culinary kitchen. இன்னைக்கு jacis culinary kitchen ல watermelon jelly எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். watermelon juice அகரகர் ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரெசிபி இது. இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ம தரக்கூடியது. சம்மர்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு லிட்டர் தர்பூசணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு கால் லிட்டர் அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. ஒரு லிட்டருக்கு வந்து அகரகர் வந்து 4 to 5 grams சேர்த்தா போதும். நான் 5 grams அகரகரை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அகரகர் சேர்த்துட்டு நல்லா வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 minutes ஆகும் அது கரையிறதுக்கு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும். இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அகரகர் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் ஷாப்பில் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 8 tablespoons சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக கரைய விட்டுருங்க. அகரகர் சுகர் ரெண்டுமே நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்க வாட்டர்மெலன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அகரகர் சுகர் எல்லா ஜூஸும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். இதில் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்தால் போதும். ஃபுல்லாக ரொம்ப பாயில் பண்ண வேணாம். லைட்டாக பாயில் ஆனோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை இந்த மாதிரியோ அப்படி இல்லைனா ஒரு பவுல்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆறி இருந்தால் போதும், நம்ம இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆறினதும் நம்ம எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர்மெலன் ஜெல்லி வந்து பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரல் லுக்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 to 5 seeds வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல். ஒரு 1 hour வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் இல்லை. இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.